Okay, venga, venga, venga. ஓகே ப்ரோ, இங்கே வைங்க, இங்கே சப்போர்ட் ஒன்று வரீங்க ப்ரோ. ரெட் கலர் லைன் தெரிஞ்சு பாருங்க, என்எஸ்டி கேட்னு சொல்லுங்கள். கொஞ்சம் செல்வா ப்ரோ கொஞ்சம் டஃப்பாக கொடுத்தா அவர் கொஞ்சம் ரெடியாக வருவார். வேறு ஒன்றும் இல்லை, மந்த்லி சப்போர்ட் ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ண முடியும் பாருங்க, கேட் இருந்து அப்புறம் அப்படின்னா. வீக்லி வாங்க ப்ரோ, வீக்லி கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வேணுமா? அது அங்க அங்க பார்க்கலாம் வாங்க ப்ரோ. அது சரியா இப்ப போடுங்க ப்ரோ, டபுள் டாப் மாதிரி தேர்ந்து பாருங்க. போடுங்க அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வாங்க ப்ரோ. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காருங்க யாருங்க அது ப்ரோ. கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுங்க ப்ரோ, இது உடைக்கும் பைக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் இதுவும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. கொஞ்சம் வாங்க ப்ரோ, கொஞ்சம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேண்டில் ஓட்டுங்க ப்ரோ. கேண்டில் வைங்க ப்ரோ. ப்ரீவியஸ் ஐ எதிங்க? ப்ரீவியஸ் ஐ இது இது இருக்கு, இது உடைச்சி இருக்கு. பை இதோ ரெட் கலர் கேண்டில் முன்னாடி ப்ரோ. இதுவா? ஆ நோட் பண்ணலாமா? நோட் பண்ணுங்க. ஆ பிரேக் ஆயிருக்கான். நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் உங்களுக்கு ஓட்டுங்க, அதுக்கப்புறம் நான் பை எடுக்கிறேன். இங்கே தான் யோசிக்கணும், அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. பை எடுக்கும் போ இப்போ. ஆமாம் ப்ரோ, ஷூர். இதோ இங்கே வைங்க ப்ரோ, இன்னும் இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. ஆ இதோ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லைன் வந்து பாருங்க, அது வரைக்கும் வைங்க. போங்க. ஆமாம், 1:2 வருது இது. ஆ சரி ஓகே வைங்க. ஆ ஓகே ரன் பண்ணுங்க ப்ரோ. ஷுர் ப்ரோ. போடுங்க போடுங்க, இன்னொரு என்ட்ரி போடுறீங்களான்னு கேட்டீங்களா, அதுக்கு போடுங்க. அதுக்கு இப்போ அந்த ப்ளூ கலர் லைன் கீழே வைங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சிருக்கீங்களா அது. அங்கே தான் வைங்க, அந்த ஸ்பின்னிங் கார் இருக்குல்ல, ஸ்பின்னிங் கார் கீழே வைங்க. ரன் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க. லோகேஷ் ப்ரோ ப்ரோ, நானு வெயிட் பண்ணாரு, மார்க்கெட் ஸ்கெட்சரை பிரேக் பண்ணதுக்கு வெயிட் பண்ணாரு, வீக் டெஸ்டிங் வெயிட் பண்ணாரு, எடுத்தாரு, கட்டிட்டாரு. ஸோ வெல் டன், நான் உண்மையாக சொல்கிறேன், உண்மை உங்களோட ஆரோக்கியம் கிடைச்ச பரிசுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ,
இவ்வளோ நாள் நீங்களும் சரி லோகேஷ் ப்ரோவும் சரி ஆள் ஆளுக்கு நடத்தின இந்த அளவுக்காவது பண்ணல ப்ரோ. என்னையா கோத்து விடுற ப்ரோ? நீங்க தானே ப்ரோ நசீர் ப்ரோவை தூண்டி விட்டு அவரை சொல்லாத கூட சொல்ல வைக்கிறதெல்லாம் நீங்க தானே ப்ரோ. ஆமா உண்மையிலே சொல்ல அவர் ஒரு கிளாஸ் முடிச்சிட்டு இருப்பாரு அடே இன்னைக்கு ஒரு கிளாஸ் ஆடி வேறுங்க லோகேஷ் ப்ரோ. எனக்கே சந்தோஷமா தான் இருக்கு சொன்னதே இல்ல ப்ரோ. அதனால வந்து அந்த நம்பிக்கை நம்ம காப்பாத்தணும்ல. அதுக்கான ஹார்ட் வொர்க் சொல்லுவாரே ப்ரோ. ஈஸியா பண்ணி கொடுங்க, ஈஸியா பண்ணுங்க. இப்ப ஈஸியா ப்ராஃபிட் பண்றீங்களே ப்ரோ. அதுதான் ப்ரோ ஜஸ்டிஃபைடா. ஏன் அந்த மாதிரி கேட்டேன்னா, நான் வந்து ஃபுல்லா பாக்கறது இல்ல ப்ரோ, பார்ட் டைம் தானே பண்றேன். ஏதோ 6:30 தான் மேலதான் வீட்டுக்கு வரேன். அதுக்கு இப்ப நீங்க அனலைஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுத்துச்சு? ஜஸ்டிஃபைடா இது அனலைஸ் பண்ண எவ்வளவு நேரம் டைம் எடுத்துச்சு? இது கொஞ்சம் ஈஸியா இருந்தது ப்ரோ. இந்த சார்ட் நான் எங்க எடுத்தவொடனே கோல்டு தான் பாக்குறது. இந்த மாதிரி சார்ட் அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி பேர்லாம் நான் இது வரைக்கும் இப்பதான் ப்ரோ பாக்குறேன். இதுல வந்து என்னால எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஃபைண்ட் பண்ண முடியல. எல்லாமே ப்ராப்பரான என்ட்ரி, ப்ராப்பரான எக்ஸிகியூஷன்ஸ். அதனால இங்க இருக்கிறது டிடெக்ட் பண்ணல. சோ கீப் இட் அப். இதே வேல ஃபைண்ட் ஆஃப்ல கீப் இட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே நன்றி ப்ரோ. நன்றி. மூணு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ட்ரேட் எண்ட்ரி எடுத்தீங்கன்னா மூணு ஸ்டூடண்ட்ஸுமே சக்சஸ்ங்கிறது என்னோட பெருமை. எனக்கு அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தானே. கண்டிப்பாங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி வண்டர்ஃபுல் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ப்ரோ. நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. வாழ்த்துக்கள் மூணு பேருக்குமே. வாழ்த்துக்கள் ப்ரோ.